அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. மோக நிலை அகல. மோகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாயை, மாயை உணர்ச்சி அப்படின்றாங்க. அது மாதிரி ஆசைகளின் உச்சகட்டம். மோக நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு மயக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்மளுக்கே புரியாது, என்ன வயசாக இருந்தாலும் எவ்வளவு தெளிவா இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் மனசுல இந்த மோகம் அப்படின்றது ஒண்ணு வந்தது அப்படின்னா அதுல இருந்து மீள்றதுக்கு ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க. இது வந்து மனுஷருக்கு மனுஷர் விரும்பக்கூடிய காதல், ஆசை, காமம் அத மட்டும் இல்ல, ஒரு பொருள் மேல கூட ஒரு சில பேருக்கு தீராத மோகம் இருக்குன்னு வாங்க. ஒரு சில பேருக்கு அது காரா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது வீடா இருக்கலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல போகும்போது சரி, ஒரு சில தீய விஷயங்கள்லயும் அந்த மயக்க உணர்ச்சி மறையாமலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையே வந்து துன்பமா மாறும். அப்படிப்பட்டவங்க அந்த மோக நிலை மாறணும் அப்படின்னா பாட வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில 51வது பாடல். அரணம் பொருள் என்று அருள் ஒன்றும் இல்லாத அசுர தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகிதம் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. அசுரர் குலத்தை அழிச்ச சிவபெருமானும் பெருமாளுமே போயே தலைவி அப்படின்னு நிக்கிறாங்களாம் அபிராமிட்ட. அப்படிப்பட்ட தலைவியான அவளோட அருள் இருக்கும்போது இந்த மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசுரர்களை மாய்க்கிறதும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதான் அபிராமி பட்டர் அவ்வளோ அழகா இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இதை மனப்பாடம் பண்ண சொல்லி தருவோம். அபிராமி அந்தாதி ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பலன் கொடுக்கும், அந்த வகையில் ரொம்பவே தேவையான ஒரு பாடல் அப்படின்னு இதை சொல்லலாம்.